நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அனிருத் எப்பயுமே அவர் அவர் ஸ்வாக் செஞ்சுருக்கிறாரு எல்சி சும்மா அப்படியே சும்மா வேற மாதிரி தளபதி வேற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க வேற மாதிரி அந்த மாதிரி இருக்கு எல்சியூல அப்படியே இன்னுமே கூஸ் பம்ஸ் பாருங்க அப்படியே வேற மாதிரி இருக்கு எல்சியோ லியோ டூ எல்லாமே இருக்கு அந்த கேரக்டர் நல்லா இருக்கு சாண்டி சாண்டி மாஸ்டர் ஓப்பனிங் சீனா சாண்டி மாஸ்டர் தான் சும்மா தெரிக்குது எல்லா எல்லாத்தோட கேரக்டருமே சும்மா தெரிக்க விட்டுருக்குறாரு லோகேஷ் படம் சூப்பர் எல்லாமே நல்லா இருக்கு மியூசிக் தெரிக்க விட்டுருக்காரு அனிருத் நல்லா இருக்கு ஸ்கிரீன் ப்ளே வரல வல்ஜி ஸ்கிரீன் ப்ளே பேடாஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ வேற மாதிரி இருந்துச்சு வேற மாதிரினா வேற மாதிரினா நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பரா இருக்கு படம் இருந்த ஹைப்புக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஸோ ஷாரா போயிடும் அது எப்படி ப்ரோ சொல்கிறது ஆமாம் எல்சியூ தான் எல்சியூ தான் அந்த எல்சியூ டச் வந்து உங்களுக்கு படத்தில் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரோலெக்ஸ் கேமியோ இல்லை 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 கேமியோ நியூ கேமியோ எதுவும் இல்லை வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ படம் நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கே எதுவுமே வந்து இதுவாக இருக்காது பக்காவாக இருக்கும் ப்ரோ என்ன ப்ரோ புரியல சாண்டி சாண்டியோட படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பர் ஆக்டிங்கில் அதாவது லோகேஷ் கனகராஜ் ஜேனரில் இது இருக்குது விஜயோட ஜேனர் இது டோட்டலாக வேறு வேறு மாதிரியான இது ஆக்டிங்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸு கூட வந்து நிறையா திருஷா ஆகட்டும் ஆக்ட்ரஸ் வைஸு பிரியா ஆனந்த் எல்லாத்துக்கும் கேரக்டர் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அர்ஜுன் சான்ஸே இல்லை என்ன மியூசிக்கு அனிருத் மியூசிக் கூஸ்பம் மூமெண்ட்டு வின்டேஜ் சாங் ஒரு நாலஞ்சு சாங்கு போட்டு கிளப்பியிருக்காங்க அதுக்கு டான்ஸ் வேறு விஜய் ஆடிருக்காங்க சூப்பராக தளபதி சம மாஸ் விஜய் ஸ்டைலில் இல்லை ஆனால் லோகேஷோட கேரக்டரில் விஜய் உள்ளே வந்துட்டார் அந்த மாதிரி இருக்குது ஆனால் அவரோட மாஸ்கும் குறலாம் இல்லை கரெக்டாக இருக்குது எல்லோரையும் நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஆமாண்ணா சேம்ண்ணா அதான் நார்காட்டிக்ஸ் தான் படம் வேறு ஒன்றும் இல்லை அதே தான் அவ்வளோதாண்ணா வேறு ஒன்றும் இல்லை ஆக்ஷன்ஸ்லாம் குறையில ஃபைட்டு கொஞ்சம் ஓவராக போன மாதிரி ஒரு ஃபீலு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைண்ணா நல்லா இருக்குது படம் சாரி ப்ரோ லேக்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்கிற மாதிரி பெருசாக லேக்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு வாட்சபிள் தான் ஓர் அடிக்கல சாரி ப்ரோ லியோ ஆக்சுவலி அது ஒரு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு அதில் நீங்கள் வந்து பாருங்கள் அது அந்த லியோ எதனால வச்சாங்க அந்த லியோ சாங் ஒன்று வரும் உள்ளார நல்லா இருக்கு அதெல்லாம் படம் வந்து என்ன சொல்கிறதுனா ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரியலிசமாக இருந்தது இப்போ ரொம்ப நம்ம விஜய் படம் அப்படின்னாலே ஊன்ட்டு இருக்கும்ல அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சு இது லோகேஷ் அவருடைய படம் அப்புறமேட்டு விஜயுடைய நடிப்பு வந்து செம்மையாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே சட்டில் ரியலிஸ்டிக்காக இருந்தது ரொம்ப மசாலாவாக இல்லை படம் புரியுதா லோகேஷ் படம் அப்படி இருக்காது இருக்கு குதிரையிலலாம் வருவாப்புல ஐயோ சொன்னால் டிஸ்க்ளைமர் ஆயிரும் சி லேக் ஆசன் எப்படின்னா நீ வந்து ரொம்ப மசாலாவாக போட்டுட்டேனா வந்து அப்படியே படம் டப்பு 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 டப்புன்னு போகும் பட் கொஞ்சம் கதை இருக்கணும்ல கதை ரன் பண்ணணும்ல அதனால உனக்கு லேக் தெரியலாம் மற்றபடி அது தேவை அந்த லேக் தேவை இல்லை எல்லாருமே அவங்கவுங்களுடைய ரோலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்னு காட்டுறாங்கன்னா அதில் ஆண்டனி தாசன் சொல்கிற பர்சனாக இருக்கட்டும் ஹெரால்டாக இருக்கட்டும் எல்லாருமே லுக் வைஸுமே செம்மையாக இருக்குது ஸோ எனக்கு வந்து காஸ்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு பாப்பீங்க எனக்கு வந்து படத்துல வந்த ஹைனா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாரையும் விட எனக்கு அந்த அந்த ஹைனாவுடைய ஃபேன் ஆகிட்டேன் நான் சம்ம கிராஃபிக்ஸு சி ஒரு நம்ம நிறைய படம் ஹாலிவுட்டில் பார்த்துருப்போம் அந்த அனிமல்ஸ்லாம் பார்க்க ரியலாக இருக்கும் தமிழ் படத்தில் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் லியோவில் வந்து செம்மையாக இருக்குது ஸோ விஎஃப்எக்ஸ் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க ஐ லவ் த எடிட்டிங் எடிட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும் அவர் இப்படி கட் பண்ணுவார் இந்த சைடு வந்து ஆண்டனி வருவாப்ல ஸோ டெக்னிக்கலாக படம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இப்போ விஜய் சார் என்ன பண்ணாலுமே வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க படத்தில் வந்து அவர் ஸ்மோக் பண்ணுவார் ஆனால் இதெல்லாம் எப்படி சார் பண்ணுறீங்க அப்படின்னு அவரே சொல்லுவாங்க அனிமலை அடிக்கிற மாதிரி விஜய் வச்சுருந்தாருன்னா நாலு பின்ன நம்ம பசங்களும் அதை பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக மேபி வந்து கட் பண்ணியிருப்பாங்க அது நல்ல விஷயம் தான் ஏன்னா நம்ம தலை என்ன தளபதி என்ன பண்ணாலும் வந்து ஓகே அதனால தான் கட் பண்ணியிருப்பாங்க மேபி வேற என்ன ஏ வேற லெவல்ல இருக்குமா படம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க
மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஒரு கேரக்டரோட நேம் தான் எல்சியூ தான், எல்சியூ தான் படம், எல்சியூ கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். அது வந்து ஹீரோஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு கிளாப்ஸ் இருந்துச்சோ அதே டைப் ஆஃப் கிளாப்ஸ் அந்த ஹைனாவும் ஆகுது. ஸோ அந்த சீன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஆடியன்ஸ் தியேட்டர் வந்து பார்த்தாங்கன்னா உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அர்ஜுன் சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவரும் அவரோட என்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லாரோட என்ட்ரியுமே, ஒரு எல்சியில் ஒரு சின்ன கேரக்டர் ஒருத்தர் வந்து போலீஸாக பண்ணியிருப்பார், அவரு என்ட்ரி ஆகும் போது தெரிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் இருக்கு, எல்லாருமே நல்லா இருக்கு. முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜுடைய மூவி எல்சியூல டிராவல் ஆகுது. ஒரு ஒரு கேரக்டரும் அங்க ஓபன் பண்ணும்போது தியேட்டரே பயங்கரமா இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ்ல இதுக்கு ஒரு லீடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா தான் இருக்குது. ஓவரால் வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான சில மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில மொமெண்ட்ஸ் வந்து ஓகே ஆன் அண்ட் ஆஃப் இருந்துச்சு. பட் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ்க்காக அண்ட் தளபதி ஆக்டிங்காக பார்க்கலாம். அந்த பீப் எல்லாம் போட்டிருந்தாங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. பாட்டில் வந்த லைன்ஸ் கூட ரிமூவ் பண்ணியாச்சு. மில்லி உள்ளே போனால் கில்லி வெளில வரும் அந்த லைன்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்டாவை கொண்டா சரக்கடிக்க இதெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இவர் விஜய் ஒரு ஜாம்பவான், விஜய் ஒரு ஜாம்பவான், அர்ஜுன் ஒரு ஜாம்பவான், விஜய் வந்துட்டு தளபதி விஜய்ங்கிறத தாண்டிட்டு அந்த கிரௌனை எடுத்து வெளில வச்சுட்டு ஒரு நடிகர் விஜயா பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சில சீன்ஸ்லாம். அதே மாதிரி அர்ஜுனுக்கு ரொம்ப கிறிஸ்பான ரோல் தான், அவர் மெயின் வில்லனாக வராங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் திங் அவர் வந்து அவரை பார்க்கும்போதே அவர் நடக்கும்போதே ஒரு கேங்ஸ்டர் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு நமக்கு. லோகேஷ் கனகராஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எல்சியூ தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு இந்த படத்தில். அண்ட் அனிருத் வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் வந்து ஆக்சுவலி படத்தை தாங்கி பிடிக்கிறார் நிறைய இடத்துல. ஸோ லெட் டவுன் ஆகும்போது அதை தூக்கி விடுறது அனிருத் மியூசிக் தான் இந்த படத்தில். இப்போலாம் வந்து ஒரு படம் 25 நாள் ஒரு நல்ல பெரிய விஷயம் தான். 25 நாள் ஓடும் நம்புறேன். ஒரு 500 கோடி அடிக்க நல்ல வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக. ரேட்டிங் என்ன கொடுக்கலாம்? 10 7 கொடுக்கும். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ. படத்தை ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கொண்டு போறாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் குறிப்பா சாதாரண ஆக்ஷன் சீக்வன்ஸா இல்லாமல் ஒரு ஐமேக்ஸ்ல பார்க்கும்போது எப்படி பிரம்மாண்டமா இருக்கும் அந்த ஹாலிவுட் குவாலிட்டி வந்து தமிழ் சினிமாக்கு வந்துருச்சுன்னு சொல்ல வரேன். ஸோ அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்டம் இல்லையா? ஸோ எவ்வளோ நாள் வந்து நம்ம நார்மலாக பண்ணிட்டு இருக்கிறது அந்த 10 படத்தில் ஏதாவது ஒரு படத்தில் என்னை வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அமேசிங்கான ரொமான்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதனால தளபதியுடைய பெண் ரசிகர்கள்லாம் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு க்யூட்டான ரொமான்ஸ் இருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி பீப்புளில் யாருக்கு ஆக்ஷன் பிடிக்குமோ அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் இறைச்சலாக இருக்கும், ரொம்ப ஆக்ஷனாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி குண்டு வெடிக்கும் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது பெண் பிடிக்கலன்னா பார்க்க மாட்டாங்க. பட் ஆக்ஷன் அதிகமாக இருக்கு விரும்புகிறவங்க பார்ப்பாங்க. குழந்தைங்க பார்க்க முடியாதுன்றாங்க. ஆமாம், பிளட் ஷீட் நிறையா இருக்குது, அதை எப்படி குழந்தைங்க பார்ப்பாங்க? ஸோ அதனால வந்து இப்போ அர்ஜுன் ஒரு ஜாம்பவான், விஜய் ஒரு ஜாம்பவான், இந்த படத்தில் எப்படி ஈக்குவலாக கொடுத்துக்கிறாங்க? ஆமாம், சி ஆக்சுவலாக வந்து விஜய் சார் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. நம்ம எல்லோரும் கொண்டாடுற ஒரு பாடல் வருவோம், அந்த பாடலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நமக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மற்ற கேரக்டர்ஸ் மேலே போகும். ஸோ விச் ஷோஸ் விஜய் அவர்களுடைய ஸ்பேஸ் கொடுக்குற அந்த தன்மை இல்லையா? இல்லாட்டி எப்போதுமே நடுவில் அவர் நின்று ஆடுவார், அப்படி இல்லாமல் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்ப்பீங்க கண்டிப்பாக. கண்டிப்பாக 9 கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.